அமெரிக்க ஜனாதிபதி ஆக ட்ரம்ப் வந்தவுடனே பலருக்கு நடுக்கம், ஐயையோ இனி அமெரிக்காவுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்காதே. சென்ற வருடம் இலங்கை அரசாங்கம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு இணங்கி அந்த பிரேரணையை தாங்களே முன்மொழிய பண்ணியது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி. நாங்கள் ட்ரம்ப் போன்று ஒருவர் ஜனாதிபதியாக வந்து விடுவார் என்று நினைத்ததை செய்யவில்லை. நாங்கள் செய்ததற்கான காரணம், அமெரிக்க அரசாங்கம் மனித உரிமை பேரவையிலே ஒரு வருட காலத்துக்கு அவர்களுடைய உறுப்புரிமை இல்லாமல் போகிறது. உலகத்திலே வெவ்வேறு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது, சீரியா இருக்கிறது, ஐசிஸ் இருக்கிறது, வேறு பிரச்சனைகள் இருக்கிறது, எங்களுடைய முக்கியத்துவம் குறைந்துவிடும். ஆகையினாலே அது குறைவதற்கு முன்னதாக நாங்கள் இலங்கை அரசாங்கத்தை இந்த பிடிக்குள்ளே இருக்க வேண்டும், அவர்கள் இணங்கின ஒரு தீர்மானம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்தி சில விடயங்களிலே விட்டு கொடுத்துத்தான் அவர்களை அதை இணங்க பண்ணினோம். ஆனால் இப்பொழுது அது எவ்வளவு முக்கியமான ஒரு செயற்பாடு என்று எங்களுக்கு தெரிகிறது. அமெரிக்காவுடைய அழுத்தம் முழுமையாக இல்லாவிட்டாலும் 47 நாடுகள் உறுப்புரிமை கொண்டிருக்கின்ற ஒரு சர்வதேச அரங்கிலே நாங்கள் இதை செய்வோம் என்று தாங்களாகவே முன்மொழிந்து இலங்கை அரசாங்கம் கொடுத்திருக்கிற வாக்குறுதியை மீறாமல் தப்ப முடியாது. இடைக்கால அறிக்கை வருகிற 19ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு அரசியலமைப்பு பேரவையிலே சமர்ப்பிக்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது முதலாவது இடைக்கால அறிக்கை. நாங்கள் சொன்ன அந்த 2 மாத காலத்துக்குள்ளேயே அது இப்பொழுது வருகிறது. 2வது இடைக்கால அறிக்கை, முழுமையான இடைக்கால அறிக்கை, அதிகார பகிர்வு சம்பந்தமாக, நாட்டினுடைய ஆட்சி முறை சம்பந்தமாக எல்லாவற்றையும் உள்ளடக்கின 2வது இடைக்கால அறிக்கை டிசம்பர் 10ஆம் தேதிக்கு முன்னதாக அரசியலமைப்பு பேரவையிலே சமர்ப்பிக்கப்படும். அது சமர்ப்பிக்கப்படுகிற போது எப்படியான தீர்வு முன்வைக்கப்படுகிறது என்பது அனைவருக்கும் பகிரங்கமாக புலப்படும்.